ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ராக் சேனல். நான் தான் உங்கள் சமீர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஃபேமஸான ரெஸ்லர் டபிள்யூடபிள்யூஇல எல்லாம் ரொம்ப தெரிஞ்சது தான், தெரிஞ்சவர் தான், வேறு யாரும் இல்லை, சித்ரா ரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்ரா ரன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூஇல எப்படி ஜாயின் பண்ணார், சித்ரா ரன்ஸ் என்னென்ன சாம்பியன்ஷிப் வின் பண்ணார் டபிள்யூடபிள்யூஇல, அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நானும் சித்ரா ரன்ஸ் ஃபேன் தான், அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சித்ரா ரன்ஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா ரன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்லிங் கம்பெனிகள்லாம் ரெஸ்லராக இருந்திருக்காரு, நிறைய சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூக்கு வரதுக்கு காரணம் யாருன்னா சிஎம் பங்க் தான். அவர் தான் சித்ரா ரன்ஸை வந்து அறிமுகப்படுத்தினார். அதுவும் இல்லாமல் சிஎம் பங்க் தான் நம்ம ஷீல்டுன்னு ஒரு குரூப் இருந்துச்சுல, உங்களுக்கே தெரியும் ஷீல்டு ரொம்ப ஃபேமஸான குரூப்பு. சித்ரா ரன்ஸ் டீனா ப்ரூஸ், ரோமன் ரைன்ஸில் சேர்ந்து இருக்கிற டீம். அது ரொம்ப மாசான டீமு கூட சொல்லலாம் டபிள்யூடபிள்யூஇல. அந்த டீமை உருவாக்குனரும் சிஎம் பங்க் தான். அவர் தான் ட்ரிபிள் ஹெச் டபி சித்ரா ரன்ஸை வந்து டபிள்யூடபிள்யூஇல கொண்டு வந்து ஷீல்டில் ஒரு மெம்பராக சேர்க்கலான்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அப்போ வந்து டீனா ப்ரூஸும் ரோமன் ரைன்ஸும் சேர்த்துருந்தாங்க டீம் மெம்பரில். அதுவும் வின்ஸ் மெக்மேன் தான் சேர்த்துருந்தார். அதில் வந்து சிஎம் பங்க் சொன்னதால் சித்ரா ரன்ஸையும் சேர்த்துட்டாங்க. அதில் ஷீல்டு சித்ரா ரன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுறாரு டபிள்யூடபிள்யூஇல வந்து. அப்போ வந்து ஷீல்டில் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் போடுறாரு, ஷீல்டோட சேர்ந்து தான். ரொம்ப நிறையா டிஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னா ஜான்சினாவை டிஃபைட் பண்ணியிருக்காங்க, ரேபாக்கை டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ரேபாக் மேட்ச் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மூணு பேருமே சேர்ந்து ஷீல்டு மெம்பர்ஸ் மூணு பேருமே சேர்ந்து டபுள் டக்கர் பாம்பு வந்து ரேபாக்கை போடுவாங்க. ரொம்ப அது ஒரு பிக் மேட்ச்னு கூட சொல்லலாம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதே மாதிரி ஷீல்டிலே இருந்து சித்ரா ரன்ஸ், ரோமன் ரைன்ஸ், டீனா ப்ரூஸ்லாம் சேர்ந்து நிறைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அஞ்சு டேக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து ஷீல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஷீல்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பிரிஞ்சிருச்சு. அது ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சும் சித்ரா ரன்ஸுக்கும் ஒரு செக்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நீ வந்து சித்ரா ஷீல்டை வந்து பிரிக்கிற மாதிரி சித்ரா ரன்ஸ் ஒரு செக்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சித்ரா ரன்ஸு எல்லாம் ஷீல்டெலாம் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்ரா ரன்ஸுக்கும் சித்ரா ரன்ஸ் வந்து மணி இந்தி பேங்க்கை வந்து வாங்குவார், போய் வின் பண்ணி வாங்குவார். அது வாங்கினோன்னே அது எப்போ கேஷ் வின் பண்ணுவார்னா ரெஸில்மேனியாவில் கேஷ் வின் பண்ணுவாங்க. அது பார்த்தோன்னா அது ஒரு பிக் மேட்ச், அது என்ன மேட்ச்மா போயிட்டுருக்கு, ராக் லாஸ்னருக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் ஒரு பிக்கஸ்ட் மேட்ச், ஒரு மேட்ச் போயிட்டுருக்கோம் டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஷிப்புக்கு. அப்போ வந்து சித்ரா ரன்ஸ் வந்து அந்த மேட்ச் அந்த ரெஸில்மேனியா கடைசி அந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரைன்ஸ் மேட்ச்சில் வந்து கடைசியாக வந்து என்ட்ரி கொடுப்பார். அது மாசான என்ட்ரி, அது வந்து அவர் வந்து பீட் பண்ணுற மாதிரி சித்ரா ரன்ஸ் வந்து கேஷின் பண்ணி ரெண்டு பேரையும் ராக் லாஸ்னரையும் ரோமன் ரைன்ஸையும் பீட் பண்ணி டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா அது ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப வரவேற்பு கொடுத்துச்சு. அந்த இது நினச்சி கூட பார்க்கல சித்ரா ரன்ஸ் வந்து அப்போ வந்து கேஷின் பண்ணுவார்னு. ஏன்னா எந்த ஒரு ரெஸ்லரும் இன்னிய வரையும் ஹிஸ்ட்ரியில் வந்து டபிள்யூடபிள்யூஇ ஹிஸ்ட்ரியில் வந்து ரெஸில்மேனியாவில் வந்து கேஷின் பண்ணதால் சரித்திரமே இல்லை. சித்ரா ரன்ஸ் ஒரு ஆள் மட்டும்தான் டபிள்யூடபிள்யூஇயில் வந்து ரெஸில்மேனியாவில் கேஷின் பண்ணியிருக்காரு மணி இந்தி பேங்கை. அது ஒரு வரலாறில் வந்து டபிள்யூடபிள்யூஇ வரலாறில் வந்து அவர் பேரை வந்து குத்திட்டாரு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு அந்த மேட்ச்சில். கடைசியில் பார்த்தீங்கன்னா சித்ரா ரன்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்து வந்து மணி இந்தி பேங்கை வந்து கேஷின் பண்ணிடுவார். ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரைன்ஸையும் பீட் பண்ணிவிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் நெக்ஸ்ட் மண்டே நைட்டு ஆளை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து அது என்னோடய பெல்ட்டு நீ எனக்கு கொடுன்னு சொல்கிற மாதிரி நிறைய ஒரு செக்மெண்ட் போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா ரன்ஸுக்கு ப்ராக் லெஸ்னருக்கும் அடுத்த மேட்ச் வந்து செக்மெண்ட் போட்டிருப்பாங்க. செட் பண்ணி சித்ரா ரன்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் நடந்துகிட்ருக்கோம் டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஷிப்புக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் எஃப்ஐ போட்டுருவார் சித்ரா ரன்ஸுக்கு வந்து ப்ராக் லெஸ்னர். அப்போ போத்து கிக்கு 1-2-3 கிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கர் வந்து என்ட்ரி பண்ணி அந்த சித்ரா ரன்ஸை காப்பாற்றுற மாதிரி பெரிய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க செக்மெண்ட். அதுக்கப்புறம் சித்ரா ரன்ஸுக்கு வந்து சித்ரா ரன்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்ரா ரன்ஸ் விசஸ் ஜான்சினாக்கு ஒரு பெரிய மேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா அது ஒரு பெரிய மிக பிக்கெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம். சித்ரா ரன்ஸ் வந்து ப்ராக் ஜான்சினா வின் பண்ணி ஜான்சினாவை பீட் பண்ணி ஜான்சினா வச்சுருந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து பீட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு பெரிய செக்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. சித்ரா ரன்ஸுக்கு வந்து டபுள் பெல்ட் வச்சுருந்தார், அது ஒரு ஹிஸ்ட்ரி. அது அதில் அவர் டபுள் பெல்ட் வச்சுருக்க ஹிஸ்ட்ரியில் வந்து சித்ரா ரன்ஸும் ஒரு ஆளாக போயிட்டார். அதில்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்த அதே இதில் வந்து ஜான்சினா வர்சஸ் செத்ராலன்ஸ் மேட்ச் நடக்கும். அதில் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் வந்து திருப்பி அந்த பெல்ட்டை வந்து ஜான்சினாட்ட கொடுத்துருவார் செத்ராலன்ஸு. ஜான்சினா வந்து பீட் பண்ணி செத்ராலன்ஸை பீட் பண்ணி வாங்கிடுவார் அந்த பெல்ட்டை. அதுக்கப்புறம் வந்து செத்ராலன்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோரி லைன் நிறையா க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் வச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருக்கு செத்ராலன்ஸுக்கு வந்து காலில் வந்து இன்ஜுரி வந்துடும். அதனால் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வந்து டபிள்யூடபிள்யூட்டே ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதம் லீவ் எடுத்துகிட்டு செத்ராலன்ஸ் வந்து திருப்பி என்ட்ரி கொடுப்பார். அப்போ டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வந்து யார் வச்சுருப்பானா, ரோமன் ரைன்ஸ் வச்சுருப்பாங்க. ரோமன் ரைன்ஸ் வச்சுருப்பார். அப்போ வந்து ரோமன் ரைன்ஸில் வந்து போய் பேசுவார், எனக்கு உனக்கு ஒரு மேட்ச் வர மாதிரி செக்மெண்ட் போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸுக்கும் செத்ராலன்ஸுக்கும் ஒரு மேட்ச் வரும், சிங்கிள்ஸ் மேட்ச்சு டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து பீட் பண்ணிடுவார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதே மேட்ச்சில் தான் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து தன்னோட மணி இன் தி பேங்கை வந்து கேஷின் பண்ணுவார். அது ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம். அது இல்லாமல் அந்த மேட்ச்சில் தான் செத்ராலன்ஸ் வின் பண்ணார் ரோமன் ரைன்ஸை. அதே மேட்ச்சில் தான் தன்னோட பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணிட்டார் டீன் ஆம்ப்ரோஸ்ட்ட. அதுக்கப்புறம் செத்ராலன்ஸுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டோரி லைன்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செத்ராலன்ஸுக்கு வந்து திருப்பி ஒரு ஸ்டோரி லைன் க்ரியேட் பண்ணாங்க. அது என்னென்னா செத்ராலன்ஸ் விசஸ் ட்ரிபிள் ஹெச்சுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா செத்ராலன்ஸ் விசஸ் ட்ரிபிள் ஹெச்னா ஏன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து செத்ராலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மாறிட்டார் அந்த மேட்ச்சில். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் தான் பீட் பண்ணுவார் ட்ரிபிள் ஹெச்சை. அது பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் பீட் பண்ணுன்னா தன்னோட பேருக்கு முன்னாடி வந்து கிங்ஸ்லேயர்னு வச்சுப்பார் செத்ராலன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டேக் டீம் சாம்பியன்ஷிப் அந்த அதெல்லாம் மேட்ச் க்ரியேட் பண்ணி ஓனாக க்ரியேட் பண்ணி நிறைய இது ஸ்டோரிஸ் லைன்லாம் போயிட்டுருக்கோம் செத்ராலன்ஸ் மேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி என்ட்ரி கொடுப்பாரு. அதுவும் என்னென்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் என்ட்ரி வந்து அது யாரோடனா ப்ராக் லெஸ்னரோட. ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மாறுவார். அது பார்த்திங்கன்னா ஒரு மிக பிக் மேட்ச்னு கூட சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் செத்ராலன்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே, ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பீட் பண்ண முடியாது. ஆனால் செத்ராலன்ஸ் பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மாறிடுவார். திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி செத்ராலன்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னர் டிஃபைட் பண்ணுவார். அதுலேயும் செத்ராலன்ஸ் பீட் பண்ணி திருப்பி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து பிரான்ஸ்டோமனோட ஒரு செக்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா ஏஜே ஸ்டைல் ஓசி டீமுக்கும் அதாவது செத்ராலன்ஸுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு வரும். அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டோமன் என்ட்ரி பண்ணி செத்ராலன்ஸை காப்பாற்றுவார். அப்போ வந்து செத்ராலன்ஸுக்கும் பிரான்ஸ்டோமனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உருவாகி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் போட்டு அதில் ஒரு ஸ்டோரி லைன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதில் ஓசி வந்து அப்போ வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இருப்பாங்க, ரா டாக் டீம் சாம்பியனாக. அப்போ வந்து பிரான்ஸ்டோமனுக்கும் செத்ராலன்ஸுக்கும் ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் போட்டு அதில் வந்து பிரான்ஸ்டோமன் செத்ராலன்ஸும் வந்து வின் பண்ணுற மாதிரியும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மாதிரியும் போட்டிருப்பாரு. அதில் வந்து திருப்பி செத்ராலன்ஸ் வந்து டபுள் பெல்ட்டாக மாறிடுவார். ஏன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்குது, டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் இப்போ மாறிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் பிரான்ஸ்டோமனும் சேர்ந்து ஒரு டாக் டீம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பிரான்ஸ்டோமன் விசஸ் அதுக்கு டால்ஃப் ஜிக்லர் ரூட்டுக்கு நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் பிரான்ஸ்டோமன் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு ஸ்டேடியம் க்ரியேட் பண்ணுவாங்க, பிரான்ஸ்டோமன் விசஸ் செத்ராலன்ஸ் போடுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் நடக்கும். அப்போ தான் அதே மேட்ச்சில் தான் இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, செத்ராலன்ஸ் அண்ட் ப்ராக்ல பிரான்ஸ்டோமன் விசஸ் டால்ஃப் ஜிக்லர் ரூட்டுக்கு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லரும் ரூட்டு வந்து செத்ராலன்ஸை டிஃபெண்ட் பண்ணி பீட் பண்ணி வின் பண்ணிவிடுவாங்க. அது என்னன்னே தெரியல எனக்கு வந்து செத்ராலன்ஸ் வந்து அந்த மூவ்ஸுக்கு வந்து எப்படி தான் கிக் அவுட் பண்ணாமல் இருந்தாருன்னு தெரியல. அது இன்னைய வரையும் எனக்கு ஒரு மிஸ்டீரியாவே இருக்குது, அது என்னன்னே தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் லூஸ் பண்ணிட்டு வரு தன்னோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை. அதே மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் பிரான்ஸ்டோமன் விசஸ் செத்ராலன்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக பிரான்ஸ்டோமனை பீட் பண்ணியிருப்பார். அதனால ஒரு ஸ்டம்ப் ஷாட் போட்டு பெடிகிரி போட்டு பெரிய ஒரு லெவலாக அந்த கொண்டு போயிட்டாங்க அந்த மேட்ச்சை. அதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் பீட் பண்ணிவிடுவார் பிரான்ஸ்டோமனை, ரொம்ப கிளியராக வந்து பீட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் விசஸ் அதே மேட்ச்சில் தான் என்ட்ரி கொடுப்பார். யாருன்னா ஃபீடு வந்து த பிரே ஒயிட் ஃபீடு வந்து என்ட்ரி கொடுப்பார். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அந்த செத்ராலன்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே கிட்டே போய் நின்றோன்னா ஃபீடு வந்து செத்ராலன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியும் நிறையா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸுக்கும் விசஸ் ஃபீடுக்கும் வந்து அடுத்த மேட்ச்சில் நடக்கும் பெரிய மைன் ஈவெண்ட்டில். அது பார்த்தீங்கன்னா ஹெல்லின் செல்லில் வச்சுருந்தாங்க.
அதில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த மேட்ச் வந்து ரொம்ப இது ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான். அதில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து அந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக நடக்கலை, ஏன்னா வந்து செத்ராலன்ஸ் வந்து விதிமுறையை மீறிட்டார். ஏன்னா இந்த ஸ்டீல் கேஜால் அடிச்சிருவார் யாரன்னா பிரேவைட்டை ஸ்டீல் கேஜால் அடிச்சிருவார். அதனால் அந்த மேட்ச் வந்து தன்னை பாதியிலே நின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வெர்சஸ் ஃபீடு வந்து பிரேவைட் வந்து மேட்ச் வந்து க்ரௌன் ஜேவலில் செட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து ஃபீடு வந்து செத்ராலன்ஸை பீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இது அதுக்கப்புறம் செத்ராலன்ஸுக்கு வந்து ரொம்ப கிரியேட்லாம் பண்ணல ஸ்டோரி லைன் வந்து 2020 வந்து மர்ஃபியும் செத்ராலன்ஸும் வந்து ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இருக்கிற மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ மர்ஃபியும் செத்ராலன்ஸும் வந்து ஒரு டாக் டீம் மெம்பராக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாளாக நினச்சி நிற்கல. செத்ராலன்ஸ் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் நடக்கும் போது திடீர்னு வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்து ஸ்டன்னிங் பண்ணிடுவார். அதில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸுக்கு வந்து பயங்கரமாக கழுத்தில் அடிபட்டுரும். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் செத்ராலன்ஸுக்கும் அப்போ மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து வின் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து WWE சாம்பியன்ஷிப்புக்கு வந்து செலக்ட் ஆன மாதிரியும் செத்ராலன்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கெண்டர் மேட்ச் நடக்கிற மாதிரியும் செக்மெண்ட் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து ட்ரூ மேக்கெண்டர் வந்து பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பாக மாறியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கெண்டர் மேட்ச் ஒரு நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கெண்டர் வந்து செத்ராலன்ஸை பீட் பண்ணிவிடுவார். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் மறுநாள் வந்து சேடாக வந்து நிற்பார். மறுநாள் மண்டே நைட்ரால் அப்போ வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா செத்ராலன்ஸ் அண்ட் மர்ஃபி இருப்பாங்க. அடுத்த அகேன்ஸ்ட் டீம் வந்து ரேமஸ்டூரியோ இருப்பார். அதில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து ரொம்ப சேடாக வந்து ரிங்க்கு வெளில தான் நிற்பார். ஆனால் ரேமஸ்டூரியோ வந்து தேவையில்லாமல் ஒரு ஒம்பு இழுத்து அடிப்பார். அதில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் ரொம்ப காண்டாகி ரேமஸ்டூரியோ எடுத்துகிட்டு போய் ஸ்டீல் கேஜில் வந்து கண்ணை வச்சு அணைச்சிடுவார். அதில் பார்த்திங்கன்னா ரேமஸ்டூரியோ கண்ணிலேருந்து ரத்தம் பிளட் வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வெர்சஸ் ரேமஸ்டூரியோ மேட்ச் வந்து கொஞ்சம் நாளாக கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் வெர்சஸ் ரேமஸ்டூரியோ மேட்ச் வந்து ஐஃபேர் அண்ட் ஐ மேட்ச் நடந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து அதே தான் பண்ணாங்க. அதே தான் பண்ணார். கண்ணை வந்து அதே ஸ்டீல் கேஜில் வச்சு அணைச்சிட்டாரு. திருப்பி பிளட் வந்துருச்சு, லீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் வந்து இதே மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க செத்ராலன்ஸ் ரேமஸ்டூரியோ மேட்ச் வந்து. அதுக்கப்புறம் செத்ராலன்ஸுக்கு வந்து கிரியேட் பண்ணி நல்ல மேட்சாக போட்டுட்ருந்தாரு. இதுவரையும் செத்ராலன்ஸ் வந்து என்னென்ன பெல்ட் வந்து வச்சுருந்துருக்காருன்னா WWE வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக 6 தடவை இருந்திருக்காரு. WWE வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக ஒரு தடவை இருந்திருக்காரு. WWE US சாம்பியனாக ஒரு தடவை இருந்திருக்காரு. WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக 2 தடவை இருந்திருக்காரு. WWE சாம்பியனாக 2 தடவை இருந்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், WWE செத்ராலன்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.